இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை தழை, வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை வாடை போக நல்லா வணங்கட்டும். பாருங்க நல்லா வதக்கிருச்சு. இதுல வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் செய்ய போறேன் நான், அதுக்கு தகுந்த மாதிரி குவாண்டிட்டியை நான் எடுத்துட்டு இருக்கேன். மஞ்சத்தூள், இதுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு உப்பு, இது வந்து தக்காளி நல்லா வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் நல்லா ஒரு பிரட்டு பிரட்டிடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர்ல நம்ம மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து போட்ட உடனே நமக்கு வந்து கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டேன். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கிலோ சிக்கன் இருக்கு இதுல. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ உங்கள் திக்னஸ், குழம்பு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஒரு 25 to 35 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து இளங்கோழியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ டைமுக்குள்ளே வெந்துடும். சப்போஸ் கொஞ்சம் முத்தலான கோழியாக இருந்ததுன்னா இன்னும் கூட உங்களுக்கு டைம் வந்து சேர்த்து ஜாஸ்தியாக எடுக்கும். அது நமக்கு கோழியை பொறுத்து தான். தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம வேக வைக்கும் போது சுண்டும், அப்போ தண்ணி வந்து உங்களுக்கு சுண்டி உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அது தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி வந்ததும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இது நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் பாலோ இல்லை தேங்காயோ அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து சூடாக சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகும். உங்களோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.